நாள் கழிச்சு வீட்டுல எல்லாரையும் பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. எங்க வந்துட்டு இருக்காருன்னு தெரியல, போன போடுவோம். ஹலோ, என்னங்க, எங்க இருக்கீங்க? வந்துட்டேன் ஆன் தி வேல இருக்கேம்மா. என்னங்க, நீங்க வீட்டுக்கு வந்தது உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுங்க. அது உங்ககிட்ட சொன்னாதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னாச்சு, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இவ்வளோ டென்ஷனாக பேசுகிற? சரி சரி, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். என்னவா இருக்கும், எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற? சரிங்க, நான் வேற, நீங்கள் வரும்பொழுது தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்கேன். நீங்கள் பத்திரமா ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க, சரிங்களா? வீட்டுக்கு வந்து தான் ஆரம்பரை பொறுமையாக பேசுவோம் எல்லாத்தையும். அப்பாடா, அவர் வர்றாருப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க, நிறைய விஷயம் நடந்துச்சுங்க. தப்பு தப்பா? ஆமா, நான் வண்டியில வரும்போதே நீ சொன்னியே, ரொம்ப பரபரன்னு பேசுன, என்னனே தெரியல. சரிவா, உட்காந்து பேசுவோம். சரிங்க, நீங்க குளிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிமா. பாடா, இந்த மாதிரி நிம்மதியா உட்காந்து எத்தனை நாள் ஆகுது, ரொம்ப அதிகமா வேலை செஞ்சிட்டோம் போல. இந்தாங்க காபி வாங்கிக்கோங்க. குடுமா. பாடா, காபி ரொம்ப நல்லா இருக்குமா. சரி, என்ன விஷயம், இப்பயாச்சும் சொல்லு. அது ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஊரில் இல்லாத டைமில் நம்ம லீனாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுங்க. நல்ல வேலைங்க, அதுலேருந்து நம்ம குழந்தைய நான் காப்பாற்றிட்டேங்க. லீனாக்கா, பாப்பாவுக்கு என்னாச்சு? நீங்கள் ஊரில் இல்லாத போது பாப்பாவை பேய் முழுங்கிருச்சுங்க. என்ன லக்ஷ்மி சொல்கிற? என்னது, பேய் முழுங்கிருச்சா? என்ன சொல்கிற? ஆமாங்க, நான் சொல்கிறது உண்மைதாங்க. டீனாவும் ரீனாவும் ஷிஃபா லீனா இவங்க நாலு பேரும் ஸ்கூல் முடிச்சு வரும்போது பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டீனாவும் ஷிஃபா வந்துட்டாங்க, ஆனால் லீனா ரீனை மட்டும் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. லீனாவை அந்த பேய் முழுங்கிடுச்சுங்க. இதாங்க நடந்துச்சு. அவங்களை காப்பாற்றுறதுக்குள்ள நான் ரொம்ப பயந்துட்டேங்க. என்ன நீ பேய்பட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? எங்க பேய்பட கதையெல்லாம் இல்லைங்க, இது உண்மையா நடந்துச்சு நம்ம லீனாக்கு. சரி, ஏதோ ஒன்று நடந்துச்சு. இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு நீ கால் பண்ணி சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை சொல்லு. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. லீனா மட்டும்தான் மைண்டில் இருந்தா, அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. அவளை காப்பாற்றினா போதும்னு இருந்துச்சு. நல்ல வேலை அந்த டைமு டீனாவோட அப்பா அம்மா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாலாம் கூட இருந்தாங்க, அதனால தாங்க காப்பாற்ற முடிஞ்சது நம்ம பொண்ணு. போதும் நிறுத்து லட்சுமி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் என் பொண்ணுக்கு. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? சொல்லியிருந்தா நான் உடனே வந்திருப்பேன்ல. வேலையா முக்கியம், என் பொண்ணு தானே எனக்கு முக்கியம். ஆமாங்க, மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அப்போ இருந்த பதட்டத்தில் என்னால் எதுவுமே சொல்ல முடியலங்க. எனக்கு மூளையே வேலை செய்யாமல் போயிடுச்சு. சரி சரி விடு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிட்டா. சரி, எங்கே லீனாவை காணோம்? லீனா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். லீனா, லீனா எழுந்தீங்க, வாமா. யார் வந்திருக்கா பாரு, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. சரி விடு லட்சுமி, பாப்பா நல்லா தூங்குற போல இருக்கு, அவளே எழுந்து வரட்டும், அப்புறமா பார்த்துக்கிறேன். இருக்கட்டங்க, அவ ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி லட்சுமி. பாவம் லீனா, ரொம்ப டயர்டா தூங்குறா போல. லீனாமா, லீனாமா. கொஞ்சம் கஷ்டப்படாம வெளியில வந்து பாரு, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உன் டயர்ட் எல்லாம் போயிடும். ஆமா, எழுந்துரு. சர்ப்ரைஸ்ன்னு ஒண்ணு அப்படியே எழுந்துட்டீங்களே. சரி சரி, வா வா, எழுந்து வா. இப்ப கண்ணு திறந்து பாரு. டாடியே தான் வாலினா, வா.